இந்த வெளிநாட்டு போகிற பயணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். எல்லாருக்குமே அப்படி ஒரு பயணம் அமைந்திருக்கும், எனக்கு அப்படி ஒரு பயணம் அமைஞ்சது. முத முதல்ல இந்த ஒரு 50 பாட்டு இருக்கும், 50 பாட்டு எழுதி ரொம்ப பிரபலமான கவிஞராக அறியப்படக்கூடிய அந்த காலத்தில் வந்து துபாயிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி பண்ணாங்க. தொலைபேசி பண்ணி இது மாதிரி, சார் நீங்கள் வந்து துபாய்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோட அது வரைக்கும் என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. அப்படியே சார் ரொம்ப சந்தோஷமாக வரேன் அப்படின்னு சொல்லி, ஏர்போர்ட்டே பார்த்தது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்போர்ட்டே இல்லாத எனக்கு வந்து துபாய்க்கு வந்து பேசுகிறதுக்கு அழைப்பு வருது. முதல் முறை நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி வந்த உடனே 22 வருஷத்துக்கு முன்னாடி உடனே அவசர அவசரமாக பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி அங்கே வந்து போனோம். அப்போ அண்ணன் அறிவுமதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டாயாக இருக்கிறவர், அவர் வந்து சொன்னார், தம்பி இது மாதிரி உன்னை கூப்பிட்ருக்காங்க, நீ போய்ட்டு பேசிட்டு வந்துடு அப்படின்னோடனே. இயல்பாகவே ஏர்போர்ட்டை பார்க்குறதே அண்ணாந்து பார்க்குறேன், நம்ம ஊருக்குள்ளே ஃப்ளைட் போனாலே பார்க்குற நம்ம அந்த ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தோடு போயிட்டேன். எல்லாமே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, முறையாக எல்லாம் வந்துருச்சு. அப்போது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு உள்ள ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவுமுதன் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சிவசங்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நீ பார்த்துக்கோ, அவர் கொஞ்சம் இமிக்ரேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொன்னார். அந்த சிவசங்கர் யாருங்களாம் எனக்கு தெரியாது. சரி அண்ணன் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே சரிண்ணே, அவர் நம்பர் வேணால் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் துபாய் போகிற ஜோரில் அதெல்லாம் தேவையில்லைண்ண அப்படின்ட்டேன். நம்ம தான் எல்லாம் வந்துட்டோம், டிக்கெட் எடுத்து வச்சு பாஸ்போர்ட் கையில் இருக்குது, உள்ளே போனால் விட்டுருவாங்க அப்படி தானே. உள்ளே போயிட்டு கியூலெலாம் நின்றுட்டே இருந்தேன். வழக்கமாகவே இந்த ஏர்போர்ட்டில் இந்த இமிக்ரேஷன் இந்த கிராஸ் பண்ணுற முதல் முறை கிராஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து ஏதோ செய்யாத குற்றத்தை நம்ம செஞ்சிட்ட மாதிரியான ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அவ்வளவு அமைதியாகவும் இதாகவும் இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொள்ளையடிக்கிறவனலாம் விட்டுருவான், நம்மளும் தான் அதை மட்டும் தனியாக ஒதுக்குவான். அதே மாதிரி இப்படி பார்த்துட்டே வந்தோன்னே இப்போவே இப்படி இருக்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிச்சுக்கோங்க. இப்படி கண்ணாலே இப்படி போ அப்படின்ட்டான். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில, எதுக்கு என்ன இப்படி போக சொன்னாங்கன்னு தெரில. அப்புறம் வந்து அந்த இப்போ வந்து அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு, ஐசிஎன்ஆர் போட்டாச்சா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. சார் ஐசிஎன்ஆர் போட்டாச்சா, முதல் முறை ஃபஸ்ட்டு முதல் முறை போகும்போது, ஆமாம் அதெல்லாம் அந்த சாப்பை வாங்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதப்போ. அங்கே துபாயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் கிளம்பிட்டீங்கள்ல, உள்ளே போயிட்டீங்கல்ல அப்படின்னு. அங்கே நம்ம சீஃப் கெஸ்ட்டு இப்போ இமிக்ரேஷனில் நம்ம வேறமாக ஒதுக்கிட்டான். எனக்கு வந்து என்ன பிரச்சனை, டிக்கெட் போட்டதெல்லாம் வேணாம், அமிச்சாலும் வெளியில் போயிட போகிறோம், அப்பா அம்மாலாம் வெளியிலேருந்து வந்து வழி அனுப்புகிறாங்க, அவங்க முதல் முறையாக பையன் வந்து வெளிநாடு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வழி அனுப்புகிறாங்க. அந்த ஈசிஎன்ஆர் போடாச்சான்னு கேட்டோன்னா அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. ஓரமாக நின்னோன்னே வந்தவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த போயிட்டுருக்கிறதுல வந்து போகிற நடமில கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அது பெரிய கொடுமையாக இருக்கும். அவன் பாட்டு போக வேண்டியதானே, நம்மளை வந்து ஓ அவ்வளோதான் நீ தெரில போல இருக்கு ஏதோ மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பான். அது வந்து பெரிய கொடுமையாக இருந்துச்சு எனக்கு. இவன் போகிறவன் போக வேண்டியதானே, இவன் எதுக்கு நம்மளை பார்க்குறானுங்கிற மாதிரி தலையை குனிஞ்சிட்டு ஏதோ குற்றம் செஞ்சிட்ட மாதிரி நின்றுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 2 காவலர்கள் வந்தாங்க. காவலர்கள் வந்தோடனே சாரை போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அறிவுமதி என்கிட்ட சொல்லியிருக்கிறார்ல சிவசங்கர்னு, நான் உடனே வந்து சிவசங்கர் பார்க்கணும் அப்படின்னு. அந்த 2 போலீஸ்காரன் டக்குனு அவன் முகம்லாம் மாதிரி பயந்துட்டான். என்னது அப்படின்னா, சிவசங்கரை பார்க்கணும் அப்படின்னா. எனக்கு அவங்க பயப்படான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு கொஞ்சம் லைட்டாக தைரியம் வந்துச்சு. ஓகே அவர் ஏதோ முக்கியமான ஆள் தான் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, போ போ சார்ட்டை போ சார்ட்டை போ அப்படின்னா. அந்த 2 காவலர்களும் என்னை கூட்டு போனானுங்க. ஏன் அப்படி அப்படி கூட்டு போனானுங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை இமிக்ரேஷன் போகும்போதும் அவனை தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த முதல் முறையை நம்மளை அவன் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறான்னு நினைக்கிறேன் போனோடனே. மறுபடியும் அந்த 2 காவலர் என்னை கூட்டு போகிறாங்கல்ல, அவங்கள்ட்டையும் போய் சிவசங்கரை பார்க்கணும் அப்படின்னோடனே அவன் மறுபடியும் முறைச்சான். சிவசங்கர்னு பேர் சொன்னால் முறைக்கணுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. உள்ளே போய் நிற்க வச்சாங்க, அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அவர்கிட்ட என்னை போய் நிற்க வச்சார்ல, அவர்கிட்ட என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னா, சார் ஏதோ கேட்டாங்க, அது கூட என்னென்னு சொல்லத்தில்லை எனக்கு. அப்போது என்னமோ கேட்டாங்க சார், அது நான் பண்ணலை சார் அப்படின்னு. என்ன கேட்டாங்க என்ன பண்ணலை அப்படின்னு அவர் திருப்பி கேட்டார். அவர்கிட்டையும் திருப்பி, நான் சிவசங்கரை பார்க்கணும் சார் அப்படின்னேன். அவர் வந்து நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டார். சார் என் பேர் வந்து யுகபாரதி சார் அப்படின்னு சொன்னேன். யுகபாரதியா அப்படின்ட்டு அவர் மெல்ல முகம் மாறுச்சு. பேர் பார்த்தாரு, பாஸ்போர்ட்டில் என் பேர் பிரேம்குமார்.
கொஞ்ச நேரம் நல்லா பார்த்தாரு. மறுபடியும் பேர் என்ன சொன்னேன் அப்படின்னாரு, யுகபாரதி சார் அப்படின்னேன். யுகபாரதினோட அவர் ரெகனைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பேர் வந்து பிரேம்குமார் அவர்களோடனே அவருக்கு திருப்பி அவர் முகமும் மாறிடுச்சு. நான் திருப்பியும் வந்து சார் சிவசங்கரை பார்க்கணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் டேபிள் மேலே ஒரு நேம் போர்டு இருந்துச்சு, அதை திருப்பி வச்சார். அவர் தான் சிவசங்கர், உட்காருப்பா அப்படின்னாரு. உட்கார்ந்தோடனே என்னப்பா அப்படின்னாரு, நீ இந்த சினிமா பாட்டெலாம் எழுதுறது தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா, உன் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுட்டார். அதுக்கப்புறம் வெளியில் நின்னாலும் போலீஸ் அவனை இங்கேருந்து நான் முறைச்சேன். ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல அவருக்கு. அவரோட ஐசிஎன்ஆர் போடல சார், அதை கேட்டாங்க அப்படின்னா. அப்படியே ஆமாம், அதை போட்டுருக்கணும் தெரியாத உனக்கு அப்படின்னா. எனக்கு தெரியாது சார், ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் போறேன் அப்படின்னா, எங்கள் தலைமுறையிலேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சார் நான் வரேன், நான் தான் முதல்ல ஃப்ளைட்டில் ஏற போகிறேன், இன்னொன்று ஏர்போர்ட் உள்ளே வந்தவனே நான் தான் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏன்ச்சு கண் கலங்கி கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சிட்டு சொல்லி என்னை வந்து விமானத்தில் நான் ஏறுகிற வரை என் உடன் இருந்து என்னை வழி அனுப்பி விட்டு அவர் போனார். அப்படி அதிகாரிகளும் இருக்கிறாங்கிறத சொல்கிறேன். ஒரு பெயர் எப்படி அப்ராருக்கு அவ்வளோ சிக்கலாக இருந்ததோ, அந்த ஒரு பேர் தான் என்னை உள்ளே போகிறதுக்கே அடிமதி. எனவே உங்கள் பெயரை என்னவாக நீங்கள் சமூகத்தில் அறிவிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றிகள் அமையுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கான நூல் தான் இந்த நூல். ஒரு பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெயரில் தான் இங்கே எல்லாமே இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெயர் இன்றைக்கி படுகிற பாடு உங்களுக்கு நிறைய தெரியும். பெரியார் என்கிற ஒரு பெயர், அண்ணா என்கிற ஒரு பெயர், எம்ஜிஆர் என்கிற பெயர், கலைஞர் என்கிற பெயர், இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தான் தமிழ்நாட்டை நடத்தி கொண்டே இருக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான. இந்த பயணங்கள்ங்கிறது வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து இப்படி கிளம்பி வந்து ஒரு நகரத்தில் ஒரு எழுத்து துறையிலையோ அல்லது ஒரு ஒரு நீதித்துறையிலோ அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் அறியப்படக்கூடிய முதல் தலைமுறை இளைஞன் இருக்கான்ல, அவன் சந்திக்கக்கூடிய பாடுகளை பற்றி தான் இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப நுணுக்கமாக அவர் எழுதியிருக்கிறார்.